சசிகலா அவர்களுடைய உடல்நிலையானது மோசமாயிட்டே வந்துட்டு மேலும் அவங்களுக்கு இன்னும் பல நோய்கள் ஏற்பட்டிருக்கதா இப்போ பல அதிர்ச்சியான செய்திகளை மருத்துவர்கள் தரப்புல இருந்து முதல் முறையா வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க

கொரோனாவுடைய பாதிப்பு மட்டும் இல்லாம இன்னும் பல நோய்கள் ஏற்பட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு மருத்துவர்கள் தரப்புல இருந்து முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்களா சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் இப்போ நிமோனியா காய்ச்சல் மூலியமா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தமானதும் அதிகமா இருந்துட்டு இருக்கதாகவும் இதன் காரணமா இப்போ அவங்களுடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்கதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க மேலும் இதனால இப்போ அவங்களுக்கு ரொம்பவே தீவிரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கதாகவும் இதனால கண்டிப்பா கண்டிப்பா அவங்களால வரப்போற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை ஆக முடியாது அப்படின்ற மாதிரி இன்னும் சில தகவல்களும் வெளியாக தொடங்கிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க மேலும் இப்போ அவங்க எல்லாருமே கடவுள் கிட்ட கடுமையான பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சசிகலா அவர்களுடைய உடல்நிலையை பத்தி இப்போ முதல் முறையா மருத்துவர்கள் தரப்புல இருந்து வெளியிட்டு இந்த ஒரு செய்திகளை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க